ஹலோ, வெல்கம் டு ஹெலன் பேட்ஸ் கிச்சன். நான் இன்றைக்கி வந்து பாவ் பாஜி செய்யலான்ட்ருக்கேன். ஸோ நான் பாவ் பாஜிக்கு நான் வந்து இந்த மாதிரி பாவ் பாஜி ப்ரெட்டு வாங்கி வச்சுருக்கிறேன். நான் அதுக்கு தேவையான அந்த மசாலா செய்யணும்ல, ஃபஸ்ட்டு அந்த மசாலா நம்ம செஞ்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த காய்கள்லாம் நான் வேக வைக்க போகிறேன். ஒரு ஹாஃப் பீட்ரூட் வச்சுருக்கேன், ஒரு கேரட் வச்சுருக்கேன், ஒரு அஞ்சாறு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த ஒயிட் சன்னாவை வந்து நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பொட்டேட்டோ இவ்வளோத்தையும் நம்ம வந்து குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். வாங்க, நான் இப்போ வந்து காய் வேக வைக்கிறதுக்கு குக்கரை வச்சுக்கிட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் போதும். ஒரு டீஸ்பூன் வந்து நான் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரியிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ பாவ் பாஜி மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸ் இந்த மூணையும் ஃபஸ்ட்டு உள்ளே தட்டிக்கிறேன். நான் ரொம்ப சிம்பிள் தான், நம்ம வந்து ஈஸியாக வீட்டிலே செஞ்சுக்கலாம். வீட்டில் செய்ய ஆரம்பித்து நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அடுத்து நம்ம வந்து கடையிலே வாங்க முடியாது, நம்ம வீட்டிலே நல்லா செஞ்சுக்கலாம். இந்த சன்னாவை சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு நான் வச்சுருக்கிறேன். சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு தான், ஸோ ரெண்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறமேட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு கிளாஸ் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை வந்து குக்கரை மூடி போட போகிறோம். இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து மூடிடலாம். மூடிட்டு நல்லா குழைய வைக்கும் வேகணும். ஸோ ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் கூட வரட்டு. நம்ம இப்போ வந்து காய் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை வந்து நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து மசிச்சு வச்சுக்கிடணும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு மசிச்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து காய் வேகாமல் மசியாமல் இருந்ததுன்னா மிக்சியில் வந்து ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. இந்த ஏன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கணும், நல்ல குழவாக இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாங்க, நான் இன்றைக்கி வந்து பாவ் பாஜி மசாலா செய்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கில் சேர்த்துருப்பேன். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் ரெண்டு பல்லாரி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டு பல்லாரி இது இதை சேர்த்துக்கிறேன் உள்ள. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டைமில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பச்சை வாசம் போகவும் நான் வந்து ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை ஹையாக வச்சுக்கோங்க. ஆல்ரெடி காய்க்கு நம்ம வந்து வேக வைக்கும்போது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கல் உப்பு போட்டிருந்தேன், இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வேகட்டு. இப்போ தக்காளியெலாம் நல்லா நம்மளுக்கு வந்து மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து பொடியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தூள் வந்து ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பாவ் பாஜி மசாலா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த பாவ் பாஜி மசாலா போட்டால் தான் நம்மளுக்கு வந்து கடையில் இருக்கிற மாதிரி அதே ஃப்ளேவரில் அதே டேஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இந்த டைமில் வந்து வேக வச்சுருக்கிற அந்த காயில் மசிச்சு வச்சுருக்குறோம்ல, இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கிட போகிறோம். கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சி விட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த மசாலாலாம் கொஞ்சம் வேகணும். நீங்கள் இந்த டைமில் வந்து சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். சால்ட்டு பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க.
ஒரு 2 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. கசூரி மேத்தியை வந்து கொஞ்சம் அப்படியே க்ரஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலையும் வச்சுருக்கிறேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு, ஒரு ஸ்பூன் மட்டும் பட்டர் சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளுக்கு வந்து இப்போ மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு பாவ் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்றதை காமிச்சிடுறேன். நான் பாவ் பஜ்ஜி செய்கிறதுக்கு ஒரு தவா வச்சுக்கிட்டேன். இதில் வந்து நான் வந்து இப்போ ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் மல்லி இலை இதை சேர்த்துக்கிறேன். நம்ம செஞ்ச மசாலா இதில் 1 ஸ்பூன் சேர்த்து, இப்போ இறக்கி வச்சோம்ல காய் மசாலா, அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து இந்த ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். மீடியமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இந்த மாதிரி பரட்டி போட்டுக்கலாம் நம்ம. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு பாவ் பாஜி நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து வீட்லேயே செஞ்சிடலாம். இது வந்து கடையில் கூட நம்ம வந்து வாங்க வேண்டாம். சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.